ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஷிப் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நியூ இயர் அதுவுமா ஒரு ஃபீஸ்ட்டு. ஸோ பிரியாணி மச்சான்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 12:30 டெலிவரிக்கு வந்துட்டாங்க. என்ன வாங்கியிருக்கோம்னா, இன்றைக்கி 2 buckets வாங்கியிருக்கோம். 1 வந்து 6 people சாப்பிடக்கூடிய ஒரு மட்டன் முழு விருந்தும், அதே 6% சாப்பிடக்கூடிய இன்னொரு ஒரு சிக்கன் முழு விருந்தும். எக்கச்சக்கமான ஸ்மால் பாக்ஸஸ், சைட் டிஷ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. பார்க்கலாம் ஒவ்வொன்றா என்ன இருக்குதுன்னு. இதில் ரெண்டு ஐட்டம் மட்டும் நான் திருப்பி செப்பரேட்டாக வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து இது என்டையர் பேக்கேஜ் மாதிரி, 2 sets ஆஃப் காம்போ பேக்கேஜ் மாதிரி. இது ரெகுலர் ஷாப் மாதிரி இல்லைங்க. இதுவும் வந்து ப்ரீ ஆர்டர், வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் எடுக்கிறாங்க, டைரெக்டாக போனாலாம் கிடைக்காது. இந்த பிரியாணி மச்சான்ஸ்ன்றது யார் கம்பெனி இதுன்னா, இட் பிலாங்ஸ் டு த ரெஸ்டாரண்ட் கால் கார்னிவல். இங்கே பள்ளிக்கரணை ஜோன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது அது. ஸோ அவங்களோட தான் இந்த மெனுவை டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஷெஃப் கௌஷிக் சங்கா. ஈ இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த மேக் ஷெஃப். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓனாக ஓப்பன் பண்ணுவேன் இப்போது. ஏன்னா இதில் நாங்கள் 2 buckets வாங்கிட்டோம்னா, ரெண்டுத்துக்குமே சைட் டிஷ் வந்திருக்கு, ஈச் 1 boxes வந்திருக்கு. அதை தவிர நான் 2 items செப்பரேட்டாக வாங்கினேன்னு சொன்னல, அது வந்து பான் ஷார்ட்ஸ். அது ஈச் பாட்டில் காஸ்ட் மீ அரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஆஃப் 149. மற்றது எல்லாமே இன்க்ளூசிவ் இந்த பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி பாக்ஸ். சிக்கன் பிரியாணியில் மட்டும்தான் முட்டை வரும், மட்டன் பிரியாணியில் வராது. இது மட்டன் பிரியாணி. இதில் மட்டும் மேலே ஒரு சின்னதாக ஒரு வாழை இலை போட்டிருக்காங்க, அதில் போடலை. இதுவும் ஒரு நல்ல குவான்டிட்டியாக இருக்குது. பீசஸ் செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைத்தா. அகெயின் யோ, வெல்ட்ரிக்கா ரைத்தா, இட்ஸ் நாட் ஆனியன் ரைத்தா. பிரெட் அல்வா வந்திருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அடுத்தது கத்திரிக்காய் கத்தா. அது திஸ் இஸ் அ சிக்கன் பெரட்டல் அண்ட் ப்ரான் பெரட்டல் அண்ட் திஸ் இஸ் சிக்கன் 65. இது வந்து நான் செப்பரேட்டாக வாங்கினேங்க, பான் ஷார்ட்ஸ். இது வந்து நன்னாரி சர்பத். இப்போ விருந்து போகலாம். மட்டன் பிரியாணி முதல்ல. இது சைட் டிஷ் பத்துமா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு. ஸோ நாங்கள் வேறு ஒரு ஹோம்மேடாக சிக்கன் 65 பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு பைட் ஒன்று போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா லாங் கிரெயின் ரைஸு, நல்லா வெந்திருக்கு. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, நல்லா டெண்டரான மட்டனாகவும் இருக்குது. இதுதாங்க அகெயின் பச்சடி, ஏன் இப்படி சொதப்புறாங்கன்னு தெரியல. ஆனியன் பச்சடி ஆனியனாகவே கொடுக்கலாம். தனியாக ஆனியன் வேறு நாங்களே கட் பண்ணிட்டேன் எதுக்குன்னு. இது வந்து பிரியாணி மச்சான்ஸ்லேருந்து வந்த சிக்கன் 65 இது. அண்ட் திஸ் இஸ் சிக்கன் மிளகு பெரட்டல். அடுத்தது கத்திரிக்காய் கத்தா, ஒரு நல்லா திக்காக இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட 2 ஆகிடுச்சு, ஆனால் கொஞ்சம் ஆறி இருக்குது. அடுத்தது வந்து அவங்களோட ப்ரான் மிளகு வறுவல். ரொம்ப பெரிய ப்ரான்லாம் நாங்கள், ரொம்ப ஸ்மால் டைனி ப்ரான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரெட் அல்வா. ஃபர்ஸ்ட் பைட் ஒன்று போயிடலாம். நல்லா இருக்கு, ஃப்ளேவர் இஸ் ஓகே, குட். இந்த ப்ரானும் சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் மசாலா மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே மிளகு வறுவல்ன்றதுனால போல் அடுத்து சிக்கன் பிரியாணி போட்டிருக்கேன். ஓகே, இதுவும் கைஸ் பில்லு பார்த்தீங்கன்னா 6,086 ஆகிருக்கு. இதில் ரெண்டு ஐட்டம் மட்டும் நான் செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன், பான் ஷார்ட்டை. 3 சைட் டிஷ் கூட தராங்க. இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை விருந்து, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்.